வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வீரப்பன்ங்கிறவர் கற்பனை பாத்திரம் அல்ல. தமிழக காடுகளில் சந்தனமரம் கடத்தி, யானை தந்தம் கடத்தி, போலீஸுக்கு தண்ணி காட்டி, லோக்கல் மக்கள் பெரும்பாலானோருக்கு ஒரு ஹீரோ மாதிரி வாழ்ந்து, கண் சிகிச்சை தர்றோம் அப்படின்னு போலீஸார் தாஜா பண்ணி அழைச்சிட்டு போய் சுட்டு கொன்ற வீரப்பனோட நிஜக்கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த கதையை நடந்ததை நடந்த மாதிரி சொல்லக்கூட திராணி இல்லாமல் இஷ்டத்துக்கும் கதை சுத்தியிருக்கார் ராம்கோபால் வர்மா. ஒரு காட்சியில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட வீரப்பனை ஒப்பிட்டிருக்காரு, இன்னொரு காட்சியில் லஷ்கர் இ தொய்பாவோட தொடர்பு இருந்ததாக, கடைசியில் பிரபாகரனை சந்திக்க போன போது தான் வீரப்பனை சுட்டு கொன்றார்கள் அப்படின்னு முழு பூசணிக்காய ரெண்டு மூன்று பருக்கைகளில் மறைக்க பார்த்துருக்காரு. உயிரோடு இருக்கும் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி பற்றியும் ஏகப்பட்ட அவதூறுகள், கேவலமான காட்சிகள். இது கற்பனை கதைன்னு சொல்லிக்கிட்டு என்ன வேணுமானாலும் எடுக்கலாம், அதை யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் நிஜக்கதை, வீரப்பன் வாழ்க்கை கதை என்றெல்லாம் சொல்லிட்டு இல்லாத விஷயங்களை, நடக்காத சமாச்சாரங்களை இட்டு கட்டி சொல்கிறது எத்தனை கேவலமானது. இவ்வளவு படங்கள் எடுத்த ராம்கோபால் வர்மாவுக்கு இது கூடவா தெரியாது? படமே தவறு அப்படின்னு ஆன பிறகு அதில் நடித்தவங்களை பற்றி என்னன்னு எழுதுறது? அவங்களில் பலருக்கும் வீரப்பன் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வீரப்பனாக நடிச்சிருக்கும் சந்தீப் பரத்வாஜும் முகம் உடலமைப்பு எந்த வகையிலும் வீரப்பன மாதிரி இல்லை, ஏதோ கோமாளி மாதிரி தெரிகிறாரு. அதே போல் அந்த போலீஸ் அதிகாரிகள் இருவருமே இந்திக்காரர்கள் அப்படிங்கிறதால சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்தியிலிருந்து டப்பிங் செய்யப்பட்ட படம் என்பது அப்பட்டமாக தெரிகிறதால படத்தை எந்த வகையிலும் ரசிக்கவும் முடியலை. வீரப்பன் பாத்திரத்தை கேவலப்படுத்துறதுலேயே குறியாக இருந்ததால பல உண்மைகளை பதிவு செய்ய மறந்திருக்காரு ராம்கோபால் வர்மா. வீரப்பன் செஞ்ச தவறுகள், வீரப்பனை தேடுறதுக்காக சொல்லிக்கிட்டு வீரப்பன் செய்த தவறுகள், வீரப்பனை தேடுவதாக கூறிக்கொண்டு அதிரடி படையினர் அப்பாவி மக்களை படுத்திய பாடுகள் போன்றவற்றை நேர்மையாக பதிஞ்சிருந்தா இந்த படம் முக்கியமான பதிவாகவே இருந்திருக்கும்.